Hello, Vinod here. Vinod Hema here. Hi. Hello. நீங்க வாங்கல என்ன எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினோத் நான் வரணுமா ஆமா சீக்கிரமா வாங்க ப்ளீஸ் வாங்கல நீங்க என்ன விஷயம் முக்கியமான விஷயம் அப்பா பேசணும்னாரு என்ன பார்க்கணும் சொன்னாரு ஏதோ முக்கியமான விஷயம் உங்களை பார்த்து பேசணும்னாரு சரி ஈவினிங் வர இல்ல வாட் இப்ப உடனே வாங்கல ப்ளீஸ் ஓகே ஓகே சீக்கிரமா வாங்க இப்ப வர ஓகே இந்த லெட்டர் என்னைக்கு அனுப்பிச்சிடுங்க பாஸ் கிட்ட நான் வெளியில போயிருக்கேன்னு சொல்லுங்க ஓகே ஓகே சார் ம் நீ சொன்னதுக்காக இத தூக்கி எறிஞ்சிட்டு இந்த உலகம் பிறந்தது எனக்காக இந்த ஓடு நதிகளும் எனக்காக அப்படின்னு ஓடி ஆடி பாடவா போறேன் இத பாரு வெடிக்க போற வெள்ளரி பழத்துக்கு வெள்ளியில பூன் போட்டா என்ன தங்கத்துல பூன் போட்டா என்ன உடுமா இதெல்லாம் போன கதை பேச்சு குறைங்கடாடி ரொம்ப பேசாதீங்க நானா பேச்ச குறைக்கணுமா பைத்தியக்கார புள்ள என் பேச்சுக்காகத்தானே எமனே எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கிறான் அவன் பாசக்கயத்தை வீசும் போது நான் பேச ஆரம்பிச்ச உடனே அதுல மயங்கி இன்னொரு தடவை வர்றேன்ட்டு போயிடுறான்
உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றதே மேடம் நான் என்ன மேடம் பள்ளன்னுட்டு இன்னொரு தடவை நீங்க சிகரெட் பிடிக்கிறத பார்த்தா உள்ள அலோ பண்ண மாட்டேன் சார் அந்த டேபிள் சாப்பிட்டீங்களா ஆ இல்ல அப்புறம் நானே சாப்பிட்டுறேன் ஓகே அங்கிள் வர சொன்னீங்களாமே ஆமா ஆமா அவசரமா கூப்பிட்டன்ல மறந்தே போயிட்டேன் அகில் சார் அந்த ஊயில படிங்க எஸ் சார் கோயம்புத்தூர் ஸ்ரீமான் சிங்கார வேளரின் குமாரனும் ஸ்ரீ ராஜமகேஸ்வரி காட்டன் மில்ஸ் மற்றும் ஹேமாவதி என்டர்பிரைசஸ் உரிமையாளருமாகிய ஸ்ரீ விஸ்வநாதன் என்ற நான் என் சுய சிந்தனையோடும் மன தெளிவோடும் சொந்த உழைப்பாலும் சம்பாதிக்கப்பட்ட சுமார் 10 கோடி மதிப்புள்ள என் சொத்துக்கள் அனைத்தும் என் ஒரே வாரிசும் சந்ததியுமான என் மகள் செல்வி ஹேமாவிற்கே சேரும் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் என்னால் வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் புகைபிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையானதால் எனது இறுதி நாட்களை நான் எண்ணிக்கொண்டே இருக்கிறேன் எனது மறைவிற்கு பின்பும் என் மகள் ஹேமா எதிர்காலத்தில் எவ்வித கஷ்டத்திற்கும் ஆளாக கூடாது என்ற ஒரே நோக்கத்தில் இந்த உயிலை எழுதியுள்ளேன் மேட்டுப்பாளையம் ஸ்ரீமான் ரங்கசாமியின் குமாரன் வினோத்தும் என் மகள் ஹேமாவதியும் ஒருவரை ஒருவர் மனதார நேசிப்பதால் அவர்கள் விருப்பப்படியே இருவரும் திருமணம் செய்து கொள்ள எனது மனப்பூர்வமான சம்மதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் 2 வயதிலேயே தாயை இழந்துவிட்ட எனது மகள் ஹேமாவதியை ஒரு குறைவும் இல்லாமல் பாசத்தையும் பரிவையும் அன்பையும் கொட்டி வளர்த்து வந்திருக்கிறேன் அதே போல என் மீது உயிரையே வைத்திருக்கும் என் மகள் ஹேமா இந்த உயிலை முழு மனதுடன் உறுதியாக நிறைவேற்றுவாள் என்று நம்புகிறேன் எனவே புகைபிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாகி போன வினோத் இன்றிலிருந்து 15 நாட்களுக்குள் புகைபிடிக்கும் பழக்கத்தை அடியோடு விட்டுவிட்டால் என் மகள் ஹேமாவதியை மணந்து கொள்ளலாம் இல்லை என்றால் புகைபிடிக்கும் பழக்கமே இல்லாத என் கம்பெனியின் மேனேஜர் சுந்தரத்தை என் மகள் மணந்து கொள்ள வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன் முடியும் வினோத் எங்க அப்பா இப்படி ஒரு உயிரை எழுதுவார்னு எனக்கே தெரியாது இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல யாருக்காக இல்லைனாலும் எனக்காக விட்டுருங்க பிளீஸ் என்ன மேடம் வினோத் என்ன சொல்லிட்டு போறார் விட்டுவார் கண்டிப்பா விட்டுவார் ஆனா எதுன்னுதான் தெரியல என்னடா வினோத் ஆச்சரியமா இருக்கா மூக்கு வழியா விடுறனா காது வழியா விடுவேன் வட்ட வட்டமா விடுவேன் வித விதமா விடுவேன் சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு உனக்கு யாருடா சொன்னது இல்லம்மா அப்பா அம்மா கனவுல வந்து திட்டுவாங்க போடா ஃபூல் உங்க அப்பா அம்மா சின்ன வயசுல உன்னை என்கிட்ட விட்டுட்டு செத்து போயிட்டாங்கல்ல ஆமா இப்போ உனக்கு அப்பா யாரு நீங்கதான் அம்மா யாரு நீங்கதான் அப்பா அம்மா சொல்றத கேப்பில்ல நான்தான் அப்பா அம்மா புடுறா ஐயோ வேணாமம்மா நான் சொல்றேன் ஒண்ணும் பண்ணாத புள்ளா ஆமாண்டா டேய் உனக்கு மீச வளரணும்ல தாடி வளரணும்ல என்ன போல நீ பெரிய மனுஷன் ஆகணுமா அப்ப புடி புடி எடுத்துக்கா புடி அப்படிலாம் புடி புடி ஹா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 ஹ
தான் 4 ஆம் வகுப்பு ஆசிரியரோ? நீர்தான் வினோதின் மாமா அவர்களோ? ஏது வெகு தூரம் வந்திருக்கிறீர்? வினோதை பள்ளியிலிருந்து சஸ்பெண்ட் செய்ததாக அறிந்தேன். அதை கேட்க நானே வந்தேன். அவன் செய்த குற்றங்கள் ஒன்றா இரண்டா? அப்படி என்ன குற்றம் செய்தான்? பள்ளிக்கூடத்தில் அவன் சிகரெட் பிடிக்கிறான், மற்ற பையன்களையும் சிகரெட் குடிக்க தூண்டுகிறான். என்ன, சிகரெட் குடிப்பது குற்றமா? அதுவும் இந்த காலத்து பள்ளிக்கூடத்து பையன்கள் சிகரெட் குடிப்பது குற்றமா? நிச்சயமாக. உறுதியாக? கண்டிப்பாக. கமல் கடையா, அவன் சிகரெட் குடிக்கிறதுக்கு நீ யாரா காசு தர? நானே தரேன். அவன் குடிக்கிறான், நானே கவலைப்படல, நீ யாரே கேக்குறதுக்கு? ஒரு பையன் ஒழுக்கமா இருக்கணும்னு வாத்தியார் சொல்றது தப்பாயா? அதெல்லாம் பேசாத. அவன் படிப்புல ஏதாவது குறை இருந்தா நீ அவனை என்ன வேணா செய். அவன் பர்சனல் மேட்டர்ல ஏதாவது தலையிட்ட நடக்கிறதே வேற. என்னதாயா நடக்கும்? உன்ன நடக்க முடியாம பண்ணிடு. நீ நடடா. இன்றிலிருந்து 15 நாட்களுக்குள் புகைபிடிக்கும் பழக்கத்தை அடியோடு விட்டுவிட்டால் என் மகள் ஹேமாவதியை மணந்து கொள்ளலாம். நாளை வாழ்வில் நியாயம் உன்னை அழைத்து
திரிவது நியாயமாகுமா? சின்ன சின்ன தவறுகள் பாவமாகுமா? எஸ், ஆல் ரவுண்ட் ஆறுமுகம் பேசுறேன். என்ன வேணும்? காணாமா? என்ன காணாம? உங்க வீட்டுல பாத்திர பண்ட ஏதாவது காணாமா? கொண்டாட்டியா காணாமா? சந்தோஷப்பட வேண்டியதானே ஐயா. அதை கண்டுபிடிச்சு ஏயா உங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ற? ஐயா போன. எஸ், உங்க வீட்டுல என்ன புருஷனை காணாமா? எம்எல்ஏவா காணாமா? எம்எல்ஏவனா காணாம போனா நாங்க கண்டுபிடிக்க முடியாதுயா? அஞ்சு வருஷம் கழிச்சு உங்க தொகுதிக்கு வருவாரு, அப்ப கண்டுபிடிச்சுக்குங்க. முன்னாள் எம்எல்ஏ காணாமா? அவங்கதான் காணாம போவாங்கன்னு ஏற்கனவே தெரியுமே. ஐயா போன. எம்எல்ஏ காணாம், மந்திரிய காணாம், தலைவிய காணாம ஏங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. லில்லி, ஹலோ. எஸ், யார் பேசுறீங்க? ஆல் ரவுண்ட் ஆர்வம் பேசுறேன். எங்க இருந்து? இங்க இருந்து தான் பேசுறேன். ஐயா போன. பெல் அடிக்குது, பேச மாட்டேங்குது. அடிச்ச பல்லு இது. சரி சரி, என்ன விஷயம்? அஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஆவடியில ஒருத்தன் குழந்தைய காணாமனு ரிப்போர்ட் கொடுத்தானே, அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. ஃபைலா? கொண்டு வர. என்னமோ இவபத்த குழந்தை காணாம போன மாதிரி ரொம்ப சலிச்சிட்டு போற. என்ன தும்ளே வரல? காணாம போன குழந்தைய அஞ்சு வருஷமா தேடுறீங்களா? இந்நேரம் அவங்க அஞ்சு குழந்தை பெத்திருப்பாங்க. ஏய், யார்கிட்ட பேசு, நினைச்சு பேசு. நான் உன் புருஷன். அது மட்டும் இல்ல, ஆல் ரவுண்ட் ஆறுமுகம். பேரு பெத்த பேரு, ஆல் ரவுண்ட் ஆறுமுகம். ஆல் ரவுண்ட்லயும் கடனை வாங்கி வச்சிருக்கேன். அப்படி நான் யார்கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கேன்? கரண்ட் பில் பாக்கி, பீத்த புடிங்கிட்டு போயிட்டான். வீட்டு வாடகை பாக்கி, செவத்த புடிங்கிட்டு போயிட்டானா? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மளிகை கடைக்கு பணம் பாக்கி. அவன் என்ன புடிங்கிட்டு போயிட்டான்? நாக்க புடுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டுட்டு போயிட்டான். எப்ப கொடுக்க போற நாக்கையா? கடன சும்மா நிறுத்தி டிவியில நீ சுவாசிக்கிற மாதிரி புரியாமலே பேசிக்கிட்டு இருக்கிய. இந்த நாட்டுல எவண்டி கடன் வாங்கல? அவ்வளவையா? இந்தியாவே கடன் வாங்குது. இந்தியா கடன் வாங்கினா திருப்பி கொடுக்குது. நீ கொடுக்குற? சரி, அத விடு. பெருசா வெள்ளப்பூன துப்பறியும் நிறுவனம்னு வச்சிருக்கிற. நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஆறு மாசம் ஆச்சு, நினைச்சு பாத்தியா? இருடி, ஒரு பெரிய பாத்தியா மாட்டட்டும். அவனை அமைக்கி அவ்வளவு கடனையும் செட்டில் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பாரு இந்த ஆல் ரவுண்ட் ஆறுமுகத்துடைய பேக்ரவுண்ட. மார்னிங் குட். மார்னிங் குட். இவனுக்கு எது காணாம போயிருக்கும்? அநேகமா மூளையா தான் இருக்கும். எப்படி சொல்ற? குட் மார்னிங், மார்னிங் குட்னு தலையிலா சொல்ற? கரெக்ட். வரட்டும், எது காணாம போச்சுன்னு கண்டுபிடிப்போம். எஸ் கமிங். கமிங். கை சின்னதா இருக்கு, துணி பத்தலையா? எலி கடிச்சிருக்கும். இதுக்கு என்ன தொப்பி போட்டிருக்குது? உலகத்துக்கே தொப்பி போட்ட முதல் நாள் நான் தான். ஐ சி, எங்க இந்தியாவையே காவமே வித்துட்டாங்க. என்ன வேலைக்கு போச்சு? தொப்பிக்குள்ள இருக்கியா இந்தியா? சார், நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒரு இம்பார்ட்மெண்ட் மேட்டர். என்ன சொல்றீங்க? ஒரு ஸ்மால் மேட்டர், முக்கியமான விஷயம். சுத்த லூசா இருக்கான், பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு. போய் கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டா. கொண்டு வரேன். ஒன் மினிட். கூல்ட்ரிங்க்ஸ் ஜில்லுன்னு இருக்க கூடாது, அதுல கொஞ்சம் ஐஸ் கட்டி போடுங்க. ஸ்ட்ரா போடலாம்ல? நீங்க சார், ஸ்டாம்ப் வந்து கவர்ல இல்ல ஒட்டுவாங்க. ஓ, ஸ்டாம்ப் இல்ல, ஸ்ட்ரா. நாலஞ்சு போடுங்க. நாலஞ்சா? ஒரு கூல்ட்ரிங்க்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரா தான் போடணும். எஸ் எஸ், யூ ஆர் கரெக்ட். ஒரு ஸ்ட்ரா போட்டு கொண்டாங்க. பாப்பா பேர் என்ன? லில்லி. லில்லி, அதான் ஒல்லியா இருக்குது. சாப்பிடறதுக்கு பருத்து கொட்ட புண்ணாக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா. அதெல்லாம் உங்களுக்கு. அதாவது ஏழு இருந்து இஜெட் வரலாம். இங்கிலீஷ் கத்து தர சொல்றீங்களா? வைட்டமின் மாத்திரை வாங்கி குடிச்சீங்கன்னா உடம்பு புஷியா இருக்கும். இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டா நீங்க எப்படி இருக்கீங்களா? தேங்க்யூ. ஐயா, எப்படி சாப்பிடுறது? வாயிலதான். நன்னா, நீங்க எல்லாம் சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுறதுன்னு? பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. இருக்கிற கலரே ஒண்ணுதான். என்ன நாதஸ்வரம் வாசிக்கிறீங்க? இல்ல, குழாயில கொஞ்சம் கொஞ்சமா வருது. அது அடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தூக்கி போட்டுட்டு நேரடியாவே குடிங்க. இதுக்கு தான் நாலஞ்சு கேட்டது. கவரமான ஆளுதான். ஓய்வுது. வாயை விட்டுட்டு கண்ட இடத்துல ஊத்துனீங்கன்னா தொடங்க. தேங்க்யூ பாப்பா. பூச்சிக்கா, அதாவது
உங்ககிட்ட ஒரு மேட்டரை பத்தி பேசலாம்னு. தெரியும், என்ன காணாம போச்சுன்னு சொல்லுங்க, உடனே கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். நீங்க நினைக்கிறது தப்பு, அது இல்ல பாப்பா. நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னு தெரியுமா? அவனை ஏற்படாதீங்க, எதுவா இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுத்துறோம். நீங்க ரெண்டு பேருமே நினைக்கிறது தப்பு. உங்ககிட்ட தான் சீடி வேலை கட்டலாம் நான் வந்திருக்கிறேன். துப்பாக்கி இருக்க? எதுக்கு? உன்னை சொல்றதுக்கு தான். எந்திரியா, மூஞ்சிய பாரு. இந்த மூஞ்சிக்கு சிஐடியா? தேர விழுந்த தேங்காய் மாதிரி இருந்துகிட்டு சிஐடியா? சிஐடி நான் சிஐடி ஆக கூடாதா? என்னுடைய கெபாசிட்டி என்ன, பப்ளிசிட்டி என்ன, பர்சனாலிட்டி என்ன? நிறுத்தியா? நீயே பிட்டாய் மாதிரி இருக்க. நீ சிஐடியா? பழவழியா? நீ ஆளை பார்த்து எடை போடுற. நான் யார் தெரியுமா? மம்டி மில்லியன் கோட்டீஸ்வரன். மம்பட்டி மில்லியனர் கோட்டீஸ்வரன். மல்டி மில்லியனரா? நான் எவ்வளவு பணம் எத்தனை வந்திருக்கிறேன்னு தெரியுமா? நான் போயிட்டேன், நீங்க வட்டப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. பாப்பா வாத்துமா. என்னங்க, கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க. ஏங்க இப்படி, கொஞ்சம் வாங்க வாங்கண்ணா. பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லா பாத்துங்க, நல்லா பாத்துங்க. என்னங்க பாப்பா? சிஐடி ஆகணும்னா நிறைய செலவாகுமே. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் ஜேம்ஸ் பாண்ட் ஆகணும். பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? நான் எக்கச்சக்கமா கொண்டு வந்திருக்கேன். இங்க இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு. இங்க மட்டும்தான் இல்ல. தம்பி உன் பேர் என்ன? ஜேம்ஸ். இன்னைல இருந்து நீ ஜேம்ஸ் பாண்ட். சக்சஸ், சக்சஸ். கை குத்துக்கோ. ஆமா, இப்ப நான் ஜேம்ஸ் பாண்ட் ஆயிட்டேன். இதை விட நான் பெரிய லைக்கன்னா புரூக் பாண்ட். நீ குடிச்ச கலருக்கு இதுக்கு மீட்டர் போட்டீங்க? ஆட்டோவே எழு மேல். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், யாருமே இந்த வித்தியை கத்தியா கொடுக்கல, நான் தான் முத முதல்ல உனக்கு கத்து கொடுக்கறேன். சொல்லுங்க சொல்லுங்க. 10th மாடியில இருந்து பல்ட்டி அடிக்கணும். இதுக்கு 1000 ரூபாய் ஃபீஸ். 500 ரூபாய் வச்சுங்க. அப்ப 5th மாடியில இருந்து குதி. பரவாயில்ல, வெண்டு கையில. அப்ப நாளைக்கு வந்துரு, நீ தான் என் சிஷியன், வித்தை எல்லாம் கத்து கொடுத்துறேன். நாளைக்கும் பணத்தோட வரணும். லாபம் எனக்கு. பத்து 15 நாள்ல சிகரெட் பழக்கத்தை விடுறதுக்கு ஏதாவது புக்ஸ் இருக்கா? ஏய் சார், ஒண்ணே இல்ல. ஏய், அந்த 10 நாள் கணக்கு எடுத்துட்டு வா. சார், இத படிக்க 1 வருஷம் ஆகும் போல இருக்கு. ஆகும் சார், சின்ன புத்தகமா இருந்தா பரவாயில்ல. பாட்டு புத்தகம் எல்லாம் நாங்க விக்கிறது இல்ல. இது என்ன பிளாட்ஃபார்மா சார்? ரொம்ப சின்னதா இல்ல, கொஞ்சம் பெருசா கொடுங்க. ஏய், இவங்களை கூட்டி கொண்டு போய் காட்டு. சரி சரி, வாங்க வாங்க. எல்லாம் புக்கு தான். எவ்வளவு புக்ஸ் இருக்குல்ல? படிச்சு எப்படியா தெரிஞ்சிடணும். முயற்சி பண்ணணும்.
சிகரெட்டை நிறுத்த சின்ன சின்ன வழிகள். பீடி ஒரு கேடி. குவிட் ஸ்மோக்கிங். ஸ்மோக் டிராகன். இந்த புக்கு பாருங்களேன். How to stop smoking. மயில்வாணன். மயில்வாணன். இது பாரு. புகைப்பது கலையா கொலையா? மயில்வாணன். இந்த புக்கு பாருங்களேன். இது கூட மயில்வாணன். அது பாரு. இது மயில்வாணன். ஆமா. ஸ்மோக் டிராகன் பேர் இங்கிலீஷ்ல எழுதி இருக்காரு. மயில்வாணன் தான். சார், இதெல்லாம் எழுதின ஆசிரியர் மயில்வாணன் எங்க சார் இருப்பாரு? பெரிய ஜீனியஸா இருப்பார் போல இருக்க. சார், அவரை கொஞ்சம் பார்க்கணும் சார். கண்டிப்பா பார்க்கணுமா? நிச்சயமா சார். பார்க்காம போக மாட்டீங்களோ? ஆமா சார். ரொம்ப அவசியமோ? டெஃபினட்லி சார். நான் பாய தரங்க. நான் என்ன உள்ளே போறேன். பயமா இருக்கு. படிக்க விட்டு இறங்குங்க, தூங்கிட போறீங்க. மிஸ்டர் வினோத், நம்பவே முடியல. கண்ணு பாக்குது, காது கேக்குது, மூக்கு தொலை வழியா மூச்சு வருது, இமைகள் ரெண்டும் படபடக்குது, இருதயம் துடி துடிக்குது, நாடி சரியா இருக்குது, பாடி சரியா இருக்குது, நோய் இல்ல, நொடி இல்ல, இரும்பத்தினாலும் செரிக்கிற வயறு, எந்த பொண்ணும் விரும்புற வயசு. இதுக்கு மேலேயும் ஒரு நோய் இருக்குதுன்னா அது நிச்சயமா வெளிநாட்டு நோயா தான் இருக்கு. இந்த ஆள் இதுக்கு முன்னாடி லேகியம் ஏதாவது வித்திருப்பான். அதுல தொண்டைதான் சார் சரியில்லை. தொண்டையா? நல்லா தானே இருக்குது. ஐயோ, உங்களுக்கு இல்ல சார், எனக்கு. நான்சென்ஸ். எவன் சொன்னது? ஜேசுதாஸ் மாதிரி சும்மா கணீர்னு இருக்குது. நீங்க பார்த்தேமா கச்சேரி கூட பண்ணலாம். வெரி ஃபைன் வாய்ஸ். என்ன வேலை செஞ்சாலும் ரொம்ப கழிச்சு போயிடுற டாக்டர். நோ ப்ராப்ளம். நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போகணும். ஒரு நாலு நாள் தனியா எல்லாம் சரியா போயிடும். என் ஒய்ஃபு கூட இப்படிதான். இந்த மாதிரி நேரத்துல தனியா தான் படுத்துக்குவா. இருட்டா கூட நான் இம்சை பண்றது இல்ல. ஐயோ, எங்களுக்கு இது கல்யாணமே ஆகல டாக்டர். கல்யாணத்துக்கு முன்னே கம்ப்ளைண்டா? இட் இஸ் இல்லிசிட், இல்லீகல், இல்லெஜிட்டிமேட், அன்லாஃபுல், அட்ராஷியஸ். டாக்டர், அப்படி ஒன்னு நடக்கல டாக்டர். நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. ஐ அம் சாரி. ஐ அம் வெரி சாரி. நீங்க ஒன்னு செய்யுங்க மிஸ்டர் வினோத். எல்லா வியாதிகளுக்கும் மூல காரணமே, ஐ மீன், வயறு. அதனால நான் சொல்றத நீங்க சாப்பாட்டுல சேர்த்துக்குங்க. கீழாநெல்லி, பாவாநெல்லி, சிறுகீரை, பெருங்கீரை, கண்டங்கத்திரி, காட்டுக்கரணை, ஓரல தாமரை, கும்பக்கோடாலி, குப்பமேனி, சுக்கு, மிளகு, திப்பிலி, இதையெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. உடம்பு சும்மா கலகல கலகலன்னு இருக்கும். கேவினோத், இது என்ன, ஆஸ்பத்திரியா இல்ல கொத்தவாள் சாவடியா? நீங்க ஏன் கொத்தவாள் சாவடிக்கு போனோம்? வீட்டு வாசல்லையே கிடைக்குமே. அது இல்ல டாக்டர், இதே இவரு சேர்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்ப கூட சரியாகல. அப்படியா? இப்படி செய்யுங்களேன். ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா, டார்ஜிலிங், தேக்கடி, சுருளி, ஏற்காடு, ஆற்காடு, ஏலகிரி, நீலகிரி, ஆனமலை, பரங்கிமலை, இப்படி பல குளுமையான இடங்களுக்கு போய் அங்க இயற்கையோட ஒன்றி இரண்டரை கலந்துட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். கொஞ்சம் எடுத்து விடுறீங்களா? அப்பா, தேங்க்யூ. அப்புறம் சொல்ல மாட்டாரு, நீங்களா கேளுங்க. ரொம்ப வளவளன்னு பேசிக்கிட்டு. ஒருவேளை இந்த பழக்கத்தினால இருக்குமா டாக்டர்? விசில் அடிக்கிற பழக்கமா? சிறுபிள்ளைத்தனமா இருக்குது. ஓ, சிகரெட்டா? நோ நோ, எந்த மடைய அப்படி சொன்னது? ஆஸ் எ டாக்டர் நான் சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் ஊட்டிக்கு போறீங்க.
அங்க சுத்தமான காத்த சுவாசிக்கிறீங்க. நீங்க எப்பவும் போல சிகரெட்டை பிடிக்கிறீங்க. டாக்டர் டேக் ஒன். ஓ தேங்க் யூ. கம் ஆன். ஓ ஒன் ப்ரீ. ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது நாம் சமநிலையில் இருக்கிறோம். இங்கே நான் வேறல்ல, நீங்கள் வேறல்ல. இப்பொழுது உங்களை ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன். அதற்காக நீங்கள் அனைவரும் என்னிடம் சரணடையுங்கள். இப்பொழுது நீங்கள் கண்களை மூடுகிறீர்கள், தூங்குகிறீர்கள். தூக்கம், 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 ஆழ்ந்த தூக்கம். சிகரெட் ஒரு கொடிய நஞ்சு. அது மனிதனின் இதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து தின்னுகின்ற பயங்கர விஷம். அந்த பயங்கர விஷத்திலிருந்து நீங்கள் அனைவரும் கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருகிறீர்கள், விலகி வருகிறீர்கள். ஆம், விலகி வருகிறீர்கள். மனிதன் மகத்தானவன். மனிதனால் முடியாதது எதுவுமே இல்லை. அந்த கொடிய புகை மண்டலத்திலிருந்து நீங்கள் வெளியேறுகிறீர்கள். அந்த நச்சு புகையை விலக்கிக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக, ஒவ்வொரு அடியாக, ஒவ்வொரு அடியாக நீங்கள் முன்னேறுகிறீர்கள். ஒரு புதிய உலகை நோக்கி, ஒரு புதிய அனுபவத்திற்கு நீங்கள் முன்னேறுகிறீர்கள். ஆல் இந்தியா ரேடியோ, சென்னை வானொலி நிலையம், விவித் பாரதியின் வர்த்தக ஒலிபரப்பு. நேரம் 8:16:20. சிகரெட் பழக்கத்தை நீங்கள் அடியோடு விட்டுவிட வேண்டுமா? இதோ சில குறுக்கு வழிகள். ஹலோ சார், குட் மார்னிங் சார். நான் சிகரெட் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்காக வந்திருக்கேன். டிவியில கூட பாத்துருப்பீங்களே, ஐ ஆம் எ சிகரெட் ஸ்மோக்கர். வாடா முஞ்ச பாரு. மிஸ் ஜெயந்தி, அங்க ரெண்டு பேர் சிகரெட் பிடிக்கிறாங்களே, ரமேஷ் சுப்ரமணியன் தானே? ஆமா சார். அவங்கள உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க, ஆர்டரை டைப் பண்ணி என் டேபிள் கொண்டு வரீங்க இப்போ. குட் மார்னிங் சார். எங்களை ஏன் சார் திடீர்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க? ஆமா, இப்போ அதுக்கு என்ன சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நாங்க ஒன்றும் தப்பு பண்ணல சார். வழக்கமா ஆபீஸ் லேட்டா வர நாங்க இன்னைக்கு கரெக்டா வந்துட்டோமே சார். சார், டைபிஸ்ட் கிட்ட வழக்கமா ஒரு மணி நேரம் பேசுவோம் சார்,
அது கூட நாங்க இன்னைக்கு பேசல சார். வழக்கம் ஆபீஸ் வந்த உடனே போன் எடுத்து எல்லா சொந்தக்காரங்க கிட்டயும் எஸ்டேட்ல பேசுவேன் சார். இன்னைக்கு அதோட பேசல சார். ஷட் அப். நீங்க இப்ப சிகரெட் பிடிச்சிங்களா இல்லையா? ஆமா சார். அதுக்கு தான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். சிகரெட் பிடிக்கிறது தப்பா சார்? இதுவரைக்கும் தப்புன்னு சொல்லியே சார். சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நேத்து கூட சொல்லலையே சார். எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நான் சொல்லுவேன் சார். அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். எனக்கு இப்பதான் கல்யாணமே ஆச்சு. இந்த வயசுல கல்யாணமா? நான் எனக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒரு பேத்தி இருக்கு சார். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே தாத்தா தாத்தா எல்லாருக்கும் பாட்டி இருக்காங்க, எனக்கு தான் பாட்டியே இல்லைன்னு ஓன் அழுதுச்சா? அது ஒரு பாட்டி வேணும் இல்லையா? அதுக்காக தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ சார், எனக்கு எட்டு பிள்ளைங்க சார். வேற வேலையே சேர்றதில்ல சார். எட்டு பிள்ளைங்களா? ஆமா சார். உங்களை எல்லாம் நாடு கத்துனையா சார்? இனிமே எந்த இடத்துல சீட்டு பிடி மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். சரி சரி போங்க. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிக்கும். என்னையா இந்த ஆளு பைத்தியக்கார மாதிரி பேசுறான்? மாதிரி என்ன? பைத்தியமே தான். கையடியா? சந்தோஷமா? முஞ்ச பாரு வாயா.
போனதுங்கே அம்மா கண்ணு தேடுதுங்கே ஐயா கண்ணு போனதுங்கே அம்மா கண்ணு தேடுதுங்கே மாலை போடும் ராதல் எங்கே மாலை கண்ணு எங்கே மாலை போடும் ராதல் எங்கே மாலை கண்ணு எங்கே அலை என்ன மறையுது தவறுதல் புரியுது ஐயா கண்ணு போனதுங்கே அம்மா கண்ணு தேடுதுங்கே ஐயா கண்ணு போனதுங்கே அம்மா கண்ணு தேடுதுங்கே நீங்க
நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். எவ்வளவு முயற்சி பண்ணி தான் பாக்குறேன், முடியல. இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு புடிச்சு போச்சு. எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது வெறும் உயிர் மட்டும்தானா? உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆத்மாவோட சின்ன ஆசை. ஏமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். முடியாது, இனிமே உங்க பேச்சு நான் நம்ப தயாரா இல்ல. எங்க அப்பாவோட சமாதி மேல நின்னு நான் தாலி கட்டிக்க தயாரா இல்ல. ஹலோ, யாரு? குருசாமியா? குருசாமியாவது குப்புசாமியாவது என்ன விஷயம்? சாயங்காலம் 6 மணிக்கு கோவளம் கடற்கரைக்கு வரணுமா? யாரு? நானா? நான் வந்து என்ன என்னையா பண்ண போறேன்? என்னடி வெள்ளையம்மா குரல் எல்லாம் மாறி போச்சா? வெள்ளையம்மாவா? வெள்ளையம்மா எழுத்த வீடியா? யோ, நம்பர் தெரியாம ஏயா இப்படி அலையிறீங்க? தோப் போன வையா. சார், நாள் நெருங்கிட்டே இருக்கு. யாருக்கு? நம்ம ஹேமா. என்ன விஷயம் சார்? வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக ஹேமா வினோதும் சண்டை போட்டுக்கிட்டாங்க சார். அப்படியா? நம்ம ஹேமா வினோதும் பேசிக்கிறதே இல்லையா? ஹேமா எவ்வளவு சொல்லியும் வினோத கேட்கலையா? எப்பவும் போலத்தான் இருக்கானா? அதுக்காக நம்ம ஹேமா சண்டை போட்டுக்க வேண்டியதில்லை சார். சார், நீங்களும் உங்க கண்டிஷன்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரணும் சார். இந்த காலத்துல எவன் தான் சார் சிகரெட் பிடிக்காம? இப்ப நீ என்ன சிகரெட் பிடிச்சிக்கிட்டா இருக்கற? என்கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி வினோத கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும்? என் மக சௌபாக்கியத்தோட மட்டுமில்ல, தாய் பாக்கியத்தோட வாழணும்னு விரும்புறேன். இதுல ஒண்ணு தப்பு இல்லையே. உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு சார், இது கொஞ்சம் கூட அந்த வினோதுக்கு புரியலையே. யார் யார் தலையில என்ன எழுதி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது சுந்தரம். பாப்போம். உங்களுக்கு என்ன வேணும்? மாமனார காணமா? மாமியார காணமா? கொண்டாட்டியா காணமா? புருஷனா காணமா? ஓ, புருஷனா நீங்க தான் இருப்பீங்க. ஏ சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணு இல்ல சார். அப்போ காதலிய தேடி கண்டுபிடிக்கணுமா? சார், நான் ஒரு செயின் ஸ்மோக்கர். சிகரெட் வேணுமா? இல்ல சார். தீப்பெட்டி வேணுமா? இல்லங்க. என்னப்பா அது, சிகரெட்டும் இல்லாம தீப்பெட்டியும் இல்லாம எப்படி செயின் ஸ்மோக்கர்? நான் செயின் ஸ்மோக்கரா இருக்கிறதுனால கேன்சர் வந்துருச்சா? எனக்கு இல்லங்க கேன்சர், எங்க மாமாவுக்கு. என்னங்க இது, இவரு சிகரெட் குடிச்சா இவர் மாமனா இருக்க கேன்சர் வருதாமே, ஆச்சரியமா இல்ல? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பொம்பளை வேலை புள்ள படுறாங்க, ஆம்பளையா புள்ள படுறாங்க. ஆமாங்க. வாயில எதுல போய் பிடிச்சோம் பாத்தியா? யூ ஆர் கரெக்ட். ஓ, நீங்க பேச விடுறீங்களா? தாராளமா பேசுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் சார், அந்த பொண்ணை நான் கட்டிக்கணும்னா தாலி வேணுங்கிறாங்களா? அது இல்ல சார். தள்ளிட்டு போகணும் சொல்றாங்களா? கூட்டிட்டு ஓட வேண்டியதானே, நாங்களே அப்படி ஓடி வந்தவங்க தான். நம்ம கதையில போய் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டேன். ஆய மூடு. தம்பி, வாய திறந்து சொல்லுப்பா. சார், இந்த பொண்ணை நான் கட்டிக்கணும்னா எங்க மாமா 15 நாளைக்குள்ள சாகணுமா? 5 பேருக்கு ஏற்பாடு பண்ணு, 3 துப்பாக்கி 2 கத்தி. என்ன சார் கதையை மாத்திட்டீங்க? அப்படியே நெரிச்சிடுவேன், வாய பொத்திட்டு இருக்கியா? விவரமா விசாரிக்க முடி. போன வாரம் அப்படித்தான், பூசி ட்ரெயில கொள்ளையடிக்கிறான்னு சொன்னாங்க. அது சரியா விசாரிக்காதனால நம்ம பூசி கடையில போய் நின்னோம். அப்படி ஏறக்கூடாதுல்ல? நீங்க சொல்லுங்க தம்பி. விவரம் இல்ல, அவர் சொல்லுவாரு, நீ வாய மூடிட்டு சொல்லுங்க தம்பி. சார், நான் ஒரு செயின் ஸ்மோக்கர். எங்க மாமா நான் 15 நாளைக்குள்ள அந்த பழக்கத்தை விடணும்னு சொல்றாரு, அப்பதான் அவர் பொண்ணை நான் கட்டிக்க முடியும். எனக்கு உங்க ஹெல்ப் கொஞ்சம் தேவை. ரொம்ப கஷ்டமாச்சுப்பா, ரொம்ப செலவாகுமே பா. இத 10,000 ரூபாய் இருக்கு. 10,000 அட்வான்ஸ் வச்சுக்கல. இந்த பழக்கத்தை நான் விடுறதுக்கு எப்படியாவது உதவி பண்ணும் ப்ளீஸ். சரி, நாங்க இன்னையில இருந்து ஆரம்பிச்சிடறோம். ஆனா 3 கண்டிஷன். நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், எது வேணாலும் பண்ணுவோம், எப்ப வேணாலும் பண்ணுவோம். நீ இடையில புகுந்து என்ன ஏதுன்னு கேட்க கூடாது. ஓகே ஓகே. இப்ப நான் ஒரு கண்டிஷன் சொல்றேன். 15 நாளைக்குள்ள நான் சிகரெட் பிடிக்கிறத நீங்க தடுக்கணும். அதை மீறி நான் ஒரு சிகரெட் பிடிச்சா கூட நமக்குள்ள இருக்க ஒப்பந்தம் முறிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நான் கொடுத்த பணத்தை வட்டியோட நீங்க திருப்பி தரணும். ஓகே? என்னது பயங்கரமா இருக்கு? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், விளையாடுத்தரமா இருந்துடாதீங்க. ஓகே, என்னால முடியாது, எதுவுமே கிடையாது, கவலையே படாத. ஆமா, பொண்ணுக்கு சுமாரா எவ்வளவு சொத்து இருக்கும்? ஏதோ கொஞ்சம் இருக்கு. என்ன, ஒரு 2 லட்சம் 3 லட்சம்?
சும்மா 10 கோடி இருக்கும் 10 கோடியா ஐஸ் ஹன் Ellie, check on it. No cigarette. No cigarette. Yes, I am coming. Ellie, in here. Follow me. Nana. Boys. Boys, come on. Go, man. Sir, here it only, sir. எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு சிகரெட் ஒண்ணு இல்ல சார் ஒண்ணு இல்ல சார் ஓகே பாய்ஸ் கேர்ஃபுல் யார் பா கடையில ஒரு பாக்கெட் சிகரெட் கொடு என்னது சிகரெட்டா என்ன வேணும் ஒரு பாக்கெட் ஜாயின் பிளேஸ் சிகரெட் கொடுங்கம்மா இவ்வளவுதானா நான் வேற என்னமோ ஏதோ நினைச்சேன் பையா மன்னாரு என்னையே ஏமாத்தலன்னு பாக்குறியா நான் யார் தெரியுமா ஆடுத்திருடன கள்ளனுக்கு ஆச்சு போட்ட கள்ளியாக்கும் என்னை யாரும் ஏமாத்த முடியாது ஐசல கம்மு அமைக்கு போட்ட கும்மு நானா பேர் ஆள பாரியா ஏமா இப்ப நான் உன்னை என்ன கேட்டேன் சிகரெட் தானே கேட்டேன் சிகரெட் நான் குடிப்பேன் நீங்க வாங்கி பிடிப்ப என்ன கிண்டல கடை இருக்கு சிகரெட் இருக்கு என்கிட்ட காசு இருக்கு கேட்டா இல்லன்ற பின்ன எது கடை வச்சிருக்கிற நீ மச்சான் நீ வரவேன்னுதான் நான் கடையை திறந்து வச்சிருக்கேன் பாவியா இப்ப நீ தரையா இல்லையா இப்ப நீ போறியா இல்லையா இப்ப நீ தரல நான் ஏறி குதிச்சு பிஞ்சு போகும் பிஞ்சு மூஞ்சு போகட்டி பாரு இப்ப நான் என்னமா சொல்லிட்டேன் ஏன் இப்படி கத்துற சிகரெட் இல்லனா நீ போக வேண்டியதானே அதான் ஏன்னு கேட்டேன் ஆ கொஞ்சம் இரு இந்த பாரு முகரக்கத்தை பாரு இவர் ஒரு மனநோயாளி இவருக்கு சிகரெட் கொடுப்பவர் ஆணாக இருந்தால் அடிப்பார் பெண்ணாக இருந்தால் கடிப்பார் இந்த பாரு நீ சிகரெட் குடிக்க கூடாது பைத்திய மாதிரி வேணும் இதுல போட்டிருக்கு நான் சிகரெட் கொடுக்க நீ அதை பிடிக்க அப்புறம் இங்க வந்து என்ன ஏமா பொண்ணு வாலிப விருந்து இருக்கு உங்களுக்கு இல்லாத விருந்தா கொஞ்சம் இருங்க இந்த பைத்தியம் போட்டு நீ பத்தி இந்த முகரட்டம் என்ன மறைச்சுட்டா போற இந்த பக்கம் தலை காட்ட மாட்டேன் வெயிட்டா இருங்க வரவர் என்ன சார் வேணும் ஒரு பாக்கெட் சிகரெட் சாரி ஒரு கப் காஃபி ஒரு பாக்கெட் சிகரெட் சிகரெட்டா வெளியில தான் வாங்கணும் துட்டு பத்துங்க சார்
சார், ஒரு கப் சிகரெட் ஒரு பாக்கெட் டீ அவ்வளவு தானே? டீ இல்ல சார், சாராயம். காஃபியா? காஃபி. ஓகே. இங்க வாயா? Don't worry, sir. யோ, என்னையா இது? எனக்கு ஒரு ரூம் வேணும் மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்குறீங்களா? சிங்கிளா டபுளா? ஏதாவது ஒண்ணு சீக்கிரம். யுவர் நேம் ப்ளீஸ்? சுவாமிநாதன், 23 போக் ரோட். 300 அட்வான்ஸ் கொடுங்க. அவ்வளவா? ஓகே, இந்தாங்க. இல்ல ஒரு கையெழுத்து போடுங்க. அது வேறயா? கொஞ்சம் சீக்கிரமா மேடம், ஹரியா ப்ளீஸ் சாவி கொடுங்க. தேங்க் யூ. 12:00 வெக்கெட் பண்ண போதும். எஸ் எஸ். ஆ, இப்ப வந்தாரு, எந்த ரூம்க்கு போறாரு? அங்க கேளுங்க. இப்ப வந்தாரு, எந்த ரூம்க்கு போறாரு? அத போறாரு. யோ, இல்லையா? கலந்து தெரியா? யோ, இல்லையா? அட. ஹலோ, ரூம் சர்வீஸா? நான் 53 வந்து பேசுறேன் சார். எனக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் வேணும், முடியுமா ப்ளீஸ் சீக்கிரமா சார்? தேங்க் யூ. ஓபன் தி டோர். நானே தான். தேங்க் யூ. ஹலோ, முடிச்சுக்கா. யோ, இங்க கொண்டு வர, நான் அங்க போய் முடிச்சுக்கோங்க. Morning, good. You see, Ramaswamy. What's up? Where is cigarette? I'm coming to cigarette. Take it, you. How are you? Pudding car. Cool it down. Hurry. Yo! உன்னை என்ன பண்றோம் பார். That wall on for man, you the knock out on the face and the stomach. Settle! Settle! என்ன?
ஐயோ வரானே சிகரெட் கேப்பானே என்ன சிகரெட் வேணுமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஒரு 5 ஸ்டார் கொடுங்க ஹே கேக்குதியா இரு வரேன் ஏமா ஒரு பாக்கெட் ஃபில்டர் பில்ஸ் கொடுங்க நீ சாக்லேட் கட்டல இரு தரேன் ஏமா புட்டி பின்னாடி கீழ விழுகுது அதோ ஐயோ சிகரெட் பாக்கெட் எடுத்து ஓடுறானே இவன் ஜென்மத்துக்கு திருந்த மாட்டான் நீ எதுக்கு லாயக்க இல்ல நம்மளை வெயிலி பிடிச்சிட முடியுமா ஆஃப்டர் ஆல் ஸ்மால் பாய் எஸ் எஸ் கரெக்ட் இப்ப இன்னில போயிடலாம் அப்புறம் அவுட்ல வரலாம் அப்ப வச்சுக்குவா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் Je voudrais un peu light, un light. Nid. Merci beaucoup. Thank you. You are dismissed. You are fired! You are fired! You're fired! என்ன பண்றத வேற பண்ணிட்டு பேசுறியா உன்னை என்ன பண்றப்ப கத்தி சைஸ் கூட கத்தி தூக்கறியா இவ்வளவு கலட்டா தத்தி மாதிரி குன்னு கிடைக்கிறீங்களா போயா லூஸ் என் கையில மாட்டு
என்னையே ஜெயிலுக்குள்ள போட்டுக்கிட்டு விலங்க வேலை கொடுத்து மாட்டிக்கிட்டு என்னையே ஜெயிலுக்குள்ள போட்டுக்கிட்டு விலங்க வேலை கொடுத்து மாட்டிக்கிட்டு கையும் காலும் தான் நான் கட்டப்பட்டேனே காசும் கொடுத்து நான் குட்டுப்பட்டேனே வேலைக்குள்ள சிக்கிக்கிட்டேனே முழிய முழிச்சேனே தவிச்சேனே ஜெயிலுக்குள்ள போட்டுக்கிட்டு விலங்க வேலை கொடுத்து மாட்டிக்கிட்ட என்னையே ஜெயிலுக்குள்ள போட்டுக்கிட்ட விலங்க வேலை கொடுத்து மாட்டிக்கிட்ட உறங்கா முடிஞ்சிருச்சு படடா இதுக்கா அபத்திப்பட்டேன் பிள்ளையார் நான் முடிச்சேன் உறங்கா முடிஞ்சிருச்சு அடடா இதுக்கா அபத்திப்பட்டேன் நடக்கையில் தனிமை இல்ல படுக்கையில் தனிமை இல்ல நடக்கையில் தனிமை இல்ல படுக்கையில் தனிமை இல்ல கொள்ளிக்கட்டை எடுத்து நானும் தர சொரிஞ்சேனே அப்பா கொள்ளிக்கட்டை எடுத்து நானும் தர சொரிஞ்சேனே நாடோடி மந்தம் தானே முடிய முடிச்சேனே ஐயோ தவிய தவிச்சேனே என்னையே ஜெயிலுக்குள்ள போட்டுக்கிட்டு விலங்க வேலை கொடுத்து மாட்டிக்கிட்டு என்னையே ஜெயிலுக்குள்ள போட்டுக்கிட்டு விலங்க வேலை கொடுத்து மாட்டிக்கிட்டு சம்பளத்தை ஏற்றித்தார தனிமையில் விட்டு தொலைங்க உங்கடா என்னையும் வாழ விடுங்க சம்பளத்தை ஏற்றித்தார தனிமையில் விட்டு தொலைங்க நடை உங்கடா என்னையும் வாழ விடுங்க உரிமையும் உங்க கையில் கோவணமும் உங்க கையில் உரிமையும் உங்க கையில் கோவணமும் உங்க கையில் சுதந்திரம் மாறி கொடுத்து சும்மா நின்னேனே சுதந்திரம் மாறி கொடுத்து சும்மா நின்னேனே நாடோடி மந்தம் நானே முடிய முடிச்சேன்னு தவிச்சேன்னு முடியா முடிச்சேன்னு ஓ தனியா தவிச்சேன்னு குட் மார்னிங் சார் வா சுந்தரம் வா வா எப்படி சார் இருக்கீங்க ஒரு வழி முன்னேற்றம் தான் மேலே போறதுக்கு சார் நாளை நடப்பதை இன்றே சொல்பவன் தான் ஞானி சுந்தரம் சரி அதை எடு நீ செக்கு மாடு மாதிரி எடுன்னா சிகரெட்டை தான் எடுப்ப கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா தானா சுந்தரா நீ ஒரு நல்ல மேனேஜர் தேங்க்யூ சார் ஆனா நல்ல மனுஷன் இல்ல பின்ன என்னையா சிகரெட் உடம்புக்கு கெடுதி குடிக்காதீங்கன்னு ஒரு தடவையாவது சொல்லியிருக்கியா நீ சார் வந்து தமாஷின்னு சொன்ன முகத்தை மாத்திக்காத Oh!
நாலு பேர் வராங்க. நீ என்ன செய்வே ஏது செய்வே தெரியாது. உள்ள விடாத, அடிச்சு துரத்து. டேக் டவுன் திஸ் லெட்டர் to Mr. Bernard, Director, Madras Cements, 79 Anna Salai, Madras 2. Reference, letter dated 10-2-89. I have the pleasure. எனக்கு ஒரு சிகரெட் இப்ப வேணும். I want a bloody cigarette. சார், நீங்க என்னைக்கு சொன்னீங்களோ அப்பவே நான் சிகரெட் நிப்பாட்டிட்டேன் சார். இப்ப நான் சொல்றேன், யாராவது ஒருத்தர் எனக்கு சிகரெட் தரலனா ஒரு நிமிஷத்துல உங்க எல்லாரையும் நான் டிஸ்மிஸ் பண்ண போறேன். இந்தாங்க சார் சிகரெட். இந்தாங்க சார் நெருப்புட்டி. Very nice. என்னையா வெள்ள பூனை? என்ன பாத்தியா, என்ன ஒரு சிகரெட் கூட பிடிக்க விடாம தடுக்கலாம் நீங்க பாத்தீங்களா? இப்ப என்னாச்சு, மூணு சிகரெட். எங்க உங்க பாஸ்? ஆல் ரவுண்ட் ஆறுமுகம். கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, நான் அவங்கிட்ட போய் சொல்லுங்க, இனிமே என்கிட்ட காசு கிடைக்காது. நீ டிஸ்மிஸ், நீ டிஸ்மிஸ், நீ டிஸ்மிஸ், நீங்க எல்லாமே டிஸ்மிஸ். ஆல் ரவுண்ட் ஆறுமுகம் டிஸ்மிஸ். Thank you.
இந்த பும்பளைங்களே இப்படித்தான். எது நடக்குமோ அதை விட்டுட்டு, எது நடக்காதோ அதையே நினைச்சு ஏங்கி. நான் இந்த பாட்டை சொன்னேன், விஷயம் தெரியுமா? வினோத விட்டுட்டான், சிகரெட்டை தான் சொல்றேன். ஒன்னு ஒன்னா குடிக்கிறத விட்டுட்டு இப்ப ரெண்டு ரெண்டா நாம தான் புத்தி கெட்டு போயிட்டோம். உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. சிகப்பா, அடக்கமா, தொட்டா இதமா, தொடத்தொட சுகமா, அழக ரசிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏமா, நரிசு வரலையா? இல்ல. சுந்தரம், இப்ப என்ன டாடி உங்களுக்கு சிகரெட் வேணும்? அவ்வளவுதானே? சிகரெட் வேணாமா, ஒரு டம்ளர் தண்ணி கொடு. வினோத்தை பாத்தியா? பாக்கல. எதுக்கு பாக்கணும்? எல்லாமே நடிப்பு, வேஷம், என்னெல்லாமோ நினைச்சிட்டு இருந்த. என்ன நீயா புலம்புற? நானா புலம்புற? எல்லாருமே சேர்ந்து என்ன புலம்ப வச்சிட்டீங்களே. ஏமா, எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி எப்படி இருந்தாக்க இப்படி இப்படி ஆயிருக்காது. இப்படி இப்படி ஆதி, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அமைதியா இருக்கணுமா இல்ல நிம்மதியா இருக்கணுமா? எப்படி வேணாலும் இருங்க, ஆனா பேசாம இருங்க. சரிம்மா, ரொம்ப சரி. போற உசுறு படக்குன்னு போயிடணும். இப்படி படுத்த படுக்கையா கிடந்தா இதுதான் மரியாதை. நான் இப்ப என்னடாடி சொல்லிட்டேன், ஏன் இப்படி பேசுறீங்க? நீ ஒண்ணு சொல்லாத, இனிமே நீ என்கிட்ட பேசவே கூடாது. ஏன் டாடி? பேசாத என்ன பேசாத? நான் அப்படி தான் பேசுவேன். என்ன அப்படி தான் பேசுவேன்? ஒருத்தனை தான் வழிக்கு கொண்டு வர முடியல, அவன் அம்போன்னு விட்டுட்டேன். நானா அம்போனு விட்டுட்டேன்? நானா? என்ன என்ன உங்க அப்பனா? டாடி, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நானா? உன் தலையில கைய வச்சு சொல்லுவேன், நீதான் நீதான் நீதான். என்ன டாடி இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு வளர்த்தனே, அதுக்கு காரணம் யார் தெரியுமா? உங்க அம்மா. என்ன மனுஷன் ஆக்குனவளே அவதான். அந்த புண்ணியவதி வயித்துல இப்படி ஒரு தொட்டாசி நீங்க பிறந்திருக்கிறியே, யார நான் நொந்துக்கிறது? எல்லாம் விதி. எதுக்குதான் இவ்வளவு சொன்னீங்களா? பின்ன எதுக்கு? கதையா சொன்ன? ஒருத்தன் அன்பு வழியில தான் திருத்தணும். அவரை திருத்தவே முடியாது டாடி. என்னது? அவன் என்ன திருந்தவே மாட்டேன்னு வரங்கற ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கானா? தொடர்ந்து தப்பு பண்ற மனுஷனை எப்படி டாடி திருத்த முடியும்? செத்த மனுஷனை தவிர மத்த மனுஷன் அத்தனை பேரும் தப்பு பண்ற வந்தாமா, செத்ததுனால தப்பு பண்ண முடியல, பொறுமையாத்தான் திருத்தணும். பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு டாடி. நீ எப்படி வேணாலும் வச்சுக்க, ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், காசு பணத்தை எல்லாம் துச்சமா மதிக்கிறவன் அந்த வினோத். அவனை திருத்தணும்னா இந்த உலகத்துல ஒருத்தியால தான் முடியும். ஒரு அப்பங்கிற முறையிலயோ, ஒரு ஆம்பளைங்கிற முறையிலயோ இதை நான் சொல்லல, ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில உனக்கு சொல்றேன். புத்திசாலித்தனமா நடந்துக்க, அப்புறம் ஓ இஷ்டம். Thank you.
எல்லா சிகரெட்டையும் தூக்கி எறிஞ்சிட்டேன் ஹேமா. தன்னம்பிக்கையோட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களால எதையும் சாதிக்க முடியும் வினோத். என்னுடைய தன்னம்பிக்கையை விட நீ எப்போதும் என் கூட இருந்தா என்னால எதையும் சாதிக்க முடியும் ஹேமா. இனிமே உங்களை பிரியவே விட மாட்டேன் வினோத். உங்களால முடியுமா? முடியுமாவா? நான் அப்பவே சொன்னேன் எங்களை சாதாரணமா நினைக்காதீங்க. உலகத்திலே பிரசித்தி பெற்ற சர்ச்சில் இருக்காரு அவர். 24 மணி நேரம் சிருட்டு குடிச்சிட்டே இருப்பாரு. அவர் சிருட்டு குடிச்சதை நிறுத்தினதே நாங்க தான். எங்களால சிகரெட் பிடிக்க வைக்கவும் முடியும், பிடிக்கிறவங்களை நிறுத்தவும் முடியும். ரொம்ப ரீல் விடாதீங்க. சும்மா விட்டு பாக்குறதா? அசந்த ஆளை அமைச்சிருவோம் சார். உடனடியா வினோத் சிகரெட்டு குடிச்சாகணும். கவலையே படாதீங்க, நாங்க சாதாரண ஆள் கிடையாது. முட்டைய குஞ்சாக்குவோம், குஞ்ச கோழியாக்குவோம். கோழியா குருமாவாக்குவோம்? குருமா குருமான்னு நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கேன். சுமார் சார், இதுக்கு எக்கச்சக்கமா பணம் செலவாகுமே, பரவாயில்லையா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, வினோத் சிகரெட் குடிக்கணும், நான் ஜெயிக்கணும். சரி, ஒரு 20,000 வெட்டுங்க. ஆறுமுகம், உங்களை தான் நம்பி இருக்கேன், கை விட்டுறாதீங்க. கவலையே படாதீங்க, இந்த ஆல் ரவுண்ட் ஆறுமோ யாரையுமே கைவிட மாட்டான். அப்ப நான் வரேன். இப்ப கைய விடுங்க. ஓ சரி. இங்க பாத்தீங்களா? பினோத் வாங்க. எங்கேயோ பார்த்து மாதிரி இருக்க. கண்டுபிடிச்சிருவோம் போல் இருக்க. உங்களுக்கு யாசர் அராபத் தெரியுமா? எந்த அராபத் சார்? பாகிஸ்தான் ஜனாதிபதி அராபத். அவர் பாகிஸ்தான் ஜனாதிபதி இல்ல சார். ஐயோ, நீ சொல்ற பாகிஸ்தான் வேற, நான் சொல்ற பாகிஸ்தான் வேற. முஜிபுர் ரஹ்மான் யாருன்னு தெரியுமா? அவர் ஒரு முஸ்லீம். நேற்றுக்கு தான் அவரும் நானும் லண்டன்ல காபி சாப்பிட்டோம். அவர் செத்து பல வருஷங்கள் ஆயிடுச்சே. ஐயோ, நீ சொல்ற முஜிபுர் ரஹ்மான் வேற, நான் சொல்ற முஜிபுர் ரஹ்மான் வேற. நேரு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார், இந்திய பிரதமர். அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். அரை ஓசில பூராட்சி கைசா ஈட்டோலா போல சில ஆபத்தோ அரை மூசிக்கலாக்க உத்தியோகம் பார்க்கிற ஆச்சரிய ஊத்தலா பறிச்சல அரை ஊசிலாக்க ஊத்தாத உமா. ஐயோ,
உங்களுக்கு பூட்டு தெரியுமா? தெரியும், ஆனா பழக்கம் இல்ல. எனக்கும் பழக்கம் இல்ல, எங்க அப்பாவுக்கு பழக்கம். நேத்திக்கு தான் எங்க அப்பாவும் பூட்டோ ஒயின் சாப்பிட்ல பிராந்தி சாப்பிட்டாங்க சார். அவர் செத்து போயிட்டார் சார். ஓ பூட்டோ அர மோராசி நீ மேட்ட டாப்ஸ்ல டபிள் அம்மா ரோஸ்டெல்லாம். ஓ ஷேக் என்னாச்சு? ஓ பூட்டோ நேத்திக்கு நல்லா இருந்தாரு, இன்னைக்கு செத்திக்கு போயிட்டாரே. அவர் செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் சொல்ற பூட்டோ ஆட்டோ டிரைவர் பூட்டோ. ஓ மை காட், டாக்ஸி டிரைவர் பூட்டோவா? அத விடுங்க ஷேக், வந்த விஷயம் கொஞ்சம் சொல்றீங்களா? ஓ நான் எதுக்காக வந்தேன்? ஆ சவுத் அரேபிக்காவிலே நான் 5000 ஒட்டகம் வச்சிருக்கேன், அது நிறுத்துறதுக்கு நீங்க கட்டிடம் கட்டி தரணும். வழிய விடுங்க. எந்த வழிய விட? வாசலுக்கா இல்ல வாழ்க்கைக்கேவா? நான்சென்ஸ், என்ன தைரியம் இன்டிசென்ட். எங்க உங்க சீப்? ஆறுமுகமோ ஏழுமுகமோ எங்க அந்தாலு? எங்க சீப் லண்டன் போயிருக்காரு. அந்த லண்டன் போட்டும் ஜப்பான் போட்டும் என் விஷயம் ஆச்சு? உங்க விஷயத்த நாங்க சீரியஸா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டோன்ட் ஷவுட்டிங். என்னது சத்தம் போடணுமா? என் வேலையை விட்டுட்டு அந்த என்ன ஊரெல்லாம் சுத்துறது? எங்க சீப் இன்டர்நேஷனல் மேட்டர் தான் டீல் பண்ணுவார், நாங்க லோக்கல் மேட்டர் டீல் பண்றோம். அண்டர்ஸ்டாண்ட். என் மேட்டர் என்ன வருது? டோன்ட் வரி, இதெல்லாம் எங்களுக்கு சிம்பிள் மேட்டர். மிச்சத்தை நீ சொல்லு. இப்ப காசை வெட்டுங்க, இன்னைக்கே காரியத்தை முடிக்கிறோம். என்ன விளையாடுறீங்களா? அந்த ஆளுக்கு அழுது பார்த்தாதுன்னு உங்களுக்கு வேற அழணுமா? காசு இல்லாம எதுவும் நடக்காது சார். உங்களோட பெரிய தொந்தரவு போச்சு, கையில இருந்த காசெல்லாம் புடிங்கிட்டானுங்க. எடவு இந்த தேங்க்யூ. இன்ன நைட்டே நான் முடிச்சு காட்டுறேன். அங்க உட்காரலாம். ஆமா இதுதான் சரியான இடம், உட்கார். சாரி பிரதர். ஏய் சுண்டல், சீக்கிரம் வாட. ஆட எல்லாரும் சுண்டல் போடுற. சாப்பிடு பிரதர். இல்ல வேணாம், சும்மா சாப்பிடு பிரதர். நமக்கு என்ன ஏன் கூச்சப்படுறீங்க? சாப்பிடு பிரதர். தேங்க்யூ. சாப்பிடு. சுண்டல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்கும். அண்ணனுக்கு சூடா ஒரு முறுக்கு வர்றா. முறுக்கு சாப்பிடு. வேணாம் சார். சும்மா சாப்பிடு. ஏன் குஜப்படுற? நமக்குள்ள என்ன இருக்க? சாப்பிடு. முறுக்கு தானே, சாப்பிடு சாப்பிடு தலைவா. இந்தாங்க பா சிகரெட், அவருக்கு கொடுங்க, எடுத்துக்கங்க. இல்ல வேண்டாங்க, பரவாயில்ல எடுத்துக்கங்க. சிகரெட் பிடிக்கிறல்ல சார். இரு சிகரெட் நான் கொடுக்குறேன், வாங்கி பாரு பாரு தலைவர். வேண்டாம் சார். குடே வேண்டான்னு சொல்றேன்ல. ஏய் சுண்டல் கொடுத்தேன் சாப்பிட்ட, முறுக்கு கொடுத்தேன் சாப்பிட்ட, அப்புறம் என்ன சிகரெட் வேணாங்கற? என்ன கிண்டலா? சிகரெட் குடி. குடுறா? வேண்டாம். குடுறானா? இத குடி. இன்னொன்னுறா குடி. என்னடா தலைவர், என்னடா முறைக்கிற? குடுறா. வேணாமா படுத்துக்க, படுத்துக்கமா.
இவ்வளவு நேரம் படுத்தே தானே இருந்த சுந்தரம். இப்பதான் கேள்விப்பட்டேன், ரொம்ப ஷாக் ஆயிட்டமா. ஆமா, இது யார் செஞ்ச வேலையா இருக்கும்? யாருக்கு தெரியும்? அப்படின்னா உனக்கு பர்சனலா யாராவது எதிரிங்க இருக்காங்களா? எதிரியா? எனக்கா? யாரும் இல்ல. எந்த மடைய என்ன எதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கானோ. நம்ம இதை எப்படியே விட்டுடக்கூடாதுப்பா, நிச்சயம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். போலீஸ்லாம் வேண்டாம், நானேப்பா. ஆமா, நீ எப்போ சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்ச? இப்பதான் இப்பதான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். குளிருதா? ஹாபிட் சுந்தரம், சுந்தரம் வேண்டாம் வேண்டாம். ஓம் பிராண்டுமா சுந்தரம்? வேண்டாம் வேண்டாம், நீயே வச்சுக்கோ. வேண்டாம் வேண்டாம் சுந்தரம், இந்த வேண்டாம் சுந்தரம். சுந்தரம் நான் ரெஸ்ட் எடுக்கணும். சுந்தரம், சுந்தரம் ப்ளீஸ் சுந்தரம். யோ உதாதியா, யோ ப்ளீஸ் சுந்தரம், ப்ளீஸ் சரி உட்ரே சுந்தர, நீ ப்ளீஸ் சுந்தர, நான் வந்தா சுந்தரம் ப்ளீஸ் சுந்தரம், ப்ளீஸ் சுந்தரம், ஏய் இன்னே சுந்தர நான் வந்தே சுந்தரம் ப்ளீஸ். எங்க அவ? யாருங்கய்யா? அவதான் ஹேமா. பிக்னிக் போறதா சொன்னாங்க. தேவாதான். அம்மா எங்க பிக்னிக் போயிருக்கா? தெரியாதுங்க. அது எப்படி தெரியாம போவா? போய் சொல்லாம சொல்லு. உண்மையிலதாங்க, பிக்னிக் போறதா சொன்னாங்க, ஆனா எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. பெரியய்யா உங்களை மாடிக்கு வர சொன்னாரு. ஆல்ரவுண்டு சீஃப், வெள்ள பூனை, லண்டனு, ஜப்பான்னு நம்ம கதையை கந்தல்ல விட்டானுங்களே. அவ்வளவு வேற காணும், இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு. ஐடியா எந்திருக்கியா? வாங்க சீக்கிரம். சக்சஸ். முதலை முறை உலகை பார்க்கிறேன், முதலை முறை லோகம் பார்க்கிறேன், முதல் முறை உலகை பார்க்கிறேன், முதல் முறை லோகம் பார்க்கிறேன். Thank you.
ஒரு சென்ட் பாட்டு தர இது ராதிகா சென்ட், இது பிரபு சென்ட், இது கமல் சென்ட், இது ரஜினிகாந்த் சென்ட். அவங்க யூஸ் பண்ண சென்ட்லாம் எனக்கு வேண்டாம் சார். அது இல்ல சார். ஏன் எல்லாம் திருப்பி தந்துட்டாங்க? அப்படி இல்ல சார். அப்புறம் இந்த பிராண்ட் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் சார். நாங்க யூஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சென்ட் தாங்க சார். குடுக்குறேன் குடுக்குறேன். இத பாத்தீங்களா, இத அடிச்சீங்கன்னா 5 மைலுக்கு வாசனை வந்துகிட்டே இருக்கும். ஓகே. என்ன தெரிக்கிறீங்க? வாசல் வரல, கலர் வந்துருச்சு சார். என்ன கலர் இல்ல சார், பையன் பாட்டில மாத்தி வச்சுட்டான். கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு ரியல் செட்டே கொடுக்குறேன். இந்தாக்க ரியல் சார். நல்லா இருக்கு. ஹலோ. ஒரு முக்கியமான விஷயம், ரெண்டு பேரும் ஆட்டம் போட்டு பாட்டு பாடி ஸ்பாட்ட விட்டே கிளம்பிட்டாங்க. Thank you.
See the duty. She is a beauty. Value for Alpa. ரொம்ப விளையாட்டு சீக்கிரம் வாங்க வினோத். டாடி. அங்கிள். டாடி. அங்கிள். நல்லா தூங்குறார்ல? அங்கிள். டாடி. அங்கிள். டாடி. என்னாச்சு? எப்படி தூங்குறாரு? டாடி.
இருவர வினு என்ன பண்ண போறீங்க இருமா இப்ப பாரு அங்கிள் அங்கிள் வினோத் ஹேமா டாடி உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னம்மா உங்க ஆசைப்படியே வினோத் சிகரெட்டை விட்டுட்டார் டாடி அப்படியா ரொம்ப சந்தோஷம்ப்பா எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் அங்கிள் வினோத் நீ சிகரெட்டை விட்டில்ல இன்னையிலிருந்து நானும் விட்டுறேன்ப்பா வெரி குட் அங்கிள் அம்மா உனக்கு சந்தோஷம் தானே தேங்க்யூ டாடி அம்மா இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு சிகரெட் டாடி அங்கிள் இதுதான் கடைசி சிகரெட் ஏன் டாடி அழுவுறீங்க எல்லாம் உங்க ஆசைப்படித்தான் நடந்திருக்கு இப்பதான் நீங்க சந்தோஷமா இருக்கணும் டாடி நான் சந்தோஷமா தான் இருக்கேன் எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அப்படி இருந்திருந்தா இப்படி இப்படி எல்லாம் இருக்காது இப்படி இப்படி ஆனதுக்கு அப்புறம் எப்படி எப்படி நடந்தாலும் அன்பு என்பது இன்பம் ஆசை என்பது துன்பம் தூய்மை கொண்ட வாழ்வுக்கு தோல்வி வராது தோல்வி என்பதும் ஏனி தோல்வி கண்டவன் ஞானி ஞானம் வந்து சேர்ந்த பின் கண்ணீர் வராது